சகோதரன், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சகோதரன் எல்லாரும் கேட்க ஒரு சோதனை ஜோடிச்சு எல்லாரும் கேட்கத்தக்க நிலையில ஒரு கேள்வி கேட்டார். இதற்கு உணவாயிருந்தாலே அப்பனா இதெல்லாம் உண்மையா இருக்க நடந்த சம்பவம் தானே? எனிக்க தெய்வத்தில் விசுவாசம் உண்டென்ன ப்ரூவ் ചെയ്യുന്നത് தெய்வம் எழுதி தந்திருக்கிற வசனத்திலே விசுவாசம் தான். நான் என்னுடைய தேவன் மேலே நான் விசுவாசமாய் இருக்கிறேன் என்கிறதை நிரூபித்து காண்பிக்கிறது. தேவன் எனக்கு எழுதி கொடுத்த வசனத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலமாய் விசுவாசிக்கிறது மூலமாக வசனம் அனுசரிக்கின்றது. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதின் மூலமாக அனுசரணத்தை சம்பந்திச்சு கேட்கணும். விசுவாசவும் அனுசரணவும் தம்மிலுள்ள காரியங்கள் பரையும்போல் யாக்கோப் எந்தா பரஞ்சிருக்கிறது என்று நமக்கு பரிசோதிக்க. இந்த விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் குறித்த நிலையிலே நாம் பேசும் பொழுது யாக்கோ இதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்பதையும் கூட கொஞ்சம் நாம் கவனித்து பார்க்கலாம். யாக்கோபின் லேகனம் 14:2 நாம் யாக்கோவின் நிருபம் 2:14 முதலாவது நாம் வாசிக்கலாம். கொஞ்சம் கவனிங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒருபாட் சிந்தா குழப்பம் உண்டாக்குறது போல இது எழுதியிருக்கிறது. நமக்கு அதிகமாக சந்தேகங்களை குழப்பங்களை ஏற்படுத்துகிறது போலதான் இது எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு சிந்தா குழப்பமும் இல்லை, வசனத்துல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. அப்படி சிந்திக்கிறதே வருகிற குழப்பம். ஆமா, ஆனா நம்ம சிந்திக்கிறதே வருகிறதான குழப்பம் இது. சிந்திக்கணும், கொஞ்சம் கவனிங்க. தெய்வத்தில் கேட்டோம், தெய்வத்தில் விசுவாசிக்கும் என்று வீரவாதம் முழக்கம். ஆ மலையாளத்தில் ஒரு வாக்கா ഞാൻ പറഞ്ഞത്, ദൈവത്തിൽ വിശ്വസിക്കുന്നു എന്ന് വീരവാദം മുഴക്കുന്ന ആളുകളോട് യാക്കോബ് ചോദിക്കുക, സഹോദരന്മാരെ ഒരുത്തൻ തനിക്ക് വിശ്വാസം ഉണ്ടെന്ന് പറയുകയും പ്രവൃത്തികൾ ഇല്ലാതിരിക്കുകയും ചെയ്താൽ എന്തുപകാരമാണ്? ആ ദേവനെ വിശ്വസിക്കുന്ന വീരമുഴക്കം മുഴങ്ങക്കൂടിയതാണ് അവരിടത്തിലാണ് യാക്കോബ് ഒരു കേൾവി കേൾക്കുന്ന. ഒരുവൻ തനിക്ക് വിശ്വാസം ഉണ്ടെന്ന് ചൊല്ലിയും ക്രിയകൾ ഇല്ലാതവനാണാൽ അവനക്ക് പ്രയോജനം என்ன? அதாயத விசுவாசம் எனக்குண்டென்ன தெளிச்சு கொடுக்கின்றது என்ற பிரவர்த்தியிலூடையான. அதாவது விசுவாசம் எனக்கு இருக்கிறது என்கிறதை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டியது என்னுடைய கிரியைகளின் மூலமாக. ஒரு ஆங்கில மனிதன் சொன்னதான ஒரு வார்த்தையை நான் இங்கு எழுதி வைத்திருக்கிறேன். ஒரு இங்கிலீஷ் வார்த்தை பரையாவது, நான் கூட ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு வந்தப்ப முதல் இங்கிலீஷ் அல்லே பரையும். வந்ததுல இருந்து இங்கிலீஷ்ல தானே பேசிக்கிட்டே இருக்காரு. எனக்கு விசாரிச்சு எனக்கு இங்கிலீஷ் தெரியும், அவருக்கு தெரியட்டும். அப்போ ஆ இங்கிலீஷ் வாஜகம் இங்கேயா கேட்டோடு? அந்த இங்கிலீஷ் வார்த்தை இப்படி இருக்குது, நான் அங்க வாய்ச்சேச்சு பறையா. ஏ வர்க்லெஸ் ஃபெய்த் இஸ் ஏ வர்க்லெஸ் ஃபெய்த் என்று சொன்னா, பிரவர்த்தி இல்லாத விசுவாசம் விலகட்ட விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் விலையில்லாத விசுவாசம். ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்ப இனி சோறு உண்டையிலும் குழப்பம், விஷம் எல்லாம் கிட்டும். அதாவது இனி உங்களுக்கு பசியை சாப்பிடலாம் பரவாயில்ல, பசியில எனக்குள்ள ஹல்லேலூயா, எனக்குள்ள விசுவாசம் நான் வெளிப்படுத்தி கொடுக்கின்றது வசனத்தின் அனுசரணத்திலூடையான. வசனத்தை அனுசரிக்காத எனக்கு விசுவாசம் உண்டு பண்ணா அது விலகத்த விசுவாசமா? அது எனக்குள்ளதான விசுவாசத்தை நான் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டியது வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது மூலமாக. வசனத்துக்கு கீழ்படியாத நிலையிலே எண்ணத்திலே காணப்படுகிறதான விசுவாசம் அது வீணான விருதாவான விசுவாசமாக இருக்கிறது. புரிகிறதா? நிறைவு செய்யலாம். வேண்டாம், தெய்வமாயிட்டு விஷயம் இப்படி எடுப்பிக்கார். ஓ, இந்த விஷயத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக தேவன் நம்மேலே வைத்ததான தம்முடைய கிருபையினாலே இந்த கருப்பொருளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு விசுவாசம் உண்டு பாருங்க போல.
நம்மிடத்திலே விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டு திரிந்தால் போதாது. நான் உடையான சேற்றிலும் சாழ்ந்த குழியிலும் நான் அறிந்தேன். அதற்கு அதிகமான விலையுண்டு. சொல்லிக் கொண்டு திரிந்தால் போதாது. பெரிய விலை இருக்கிறது. அதற்கப்புறம் ரொம்ப ரசனையான நிலையிலே 18-19 வசனங்களை அவர் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். முதலாவது 18 வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு என்று எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு நின்று சொல்றாரு, உனக்கு விசுவாசம் இருக்கா? ஓய் அப்பனா நிக்கும், விசுவாசம் இல்லாம எப்படி நிக்க முடியுமா? எனக்கு விசுவாசம், எனக்கு விசுவாசம் இருக்கு. அனுசரிக்கிறது ரொம்ப அதிகமான விசுவாசம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. சிந்திக்கணும் சகோதரர்களே, சிந்திக்கணும், சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். 2017 நம்ம குடும்ப முகாம் அனுகிரகிக்கப்படணும். 2018 நம்முடைய குடும்ப முகாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என்ன சொல்லுகிறார்? நினைக்கில்லாத ஒரு காரியம் கூட பிசாசினுண்டு. உனக்கில்லாத இன்னொரு காரியம் கூட பிசாசுக்கு இருக்கு. நினைக்கினுண்டு, நடுங்குது. நமக்கு எவ்வளவு வேற, நமக்கு எங்க நடுக்கும்? சகோதரன்மாருக்கு எதிரே சிலர் வளைக்கிறது, சகோதரர்களுக்கு எதிராக சிலர் அப்படியே நடுங்குறத பார்க்க முடியும். பாரிக்கு எதிரே சிலப்ப குடும்பத்தை பர்த்தாவு கிடக்கும். சில நேரங்கள மனைவிக்கு எதிராக கணவன் கொஞ்சம் நடுங்குறத பார்க்க முடியும். ஆனா தேவனுக்கு முன்னால நடுங்குறது இல்ல. ஒரு சந்திக்குதா? அப்ப கொஞ்சம் கவனிங்க,
വിശ്വസിക്കുക വിശ്വസിക്കുകയും ചെയ്യുന്നുണ്ട് എങ്ങനെ വിശ്വസിക്കുന്നു അവൻ തീയുമോളെ അവൻ തീയുമോളെ അവൻ തിയോളജിയുടെ അടിസ്ഥാനത്തിലാണ് വിശ്വസിക്കുന്ന ദൈവമേകനെന്ന് വിശ്വസിക്കുകയും ആ ദൈവത്തിന്റെ മുൻപിൽ അവൻ വിറയ്ക്കുകയും ചെയ്യുന്നു. അങ്ങനാണെങ്കിൽ അവനല്ലേ ആദ്യം സ്വർഗത്തിൽ പോകേണ്ടത്? അവിടെ എന്താ വിശ്വാസ് അവൻ എപ്പടി വിശ്വാസിക്കാൻ തരിയുമാ? അവൻ ഇറയലിന് അടിപ്പടയിലെ ദേവൻ ഒരുവരേ എങ്കിൽ നിലയിലെ അവൻ വിശ്വാസിച്ച് അവൻ അടുങ്ങുകാ അവിടെ നിന്ന അവനാണ് മുതല പർവ്വതത്തിൽ പോകണു. വിശ്വാസത്തിന്റെ അപാകത നിങ്ങൾ പറ പിശാചിന്റെ വിശ്വാസത്തിനുടേ പിഴ എന്നെ നിങ്ങൾ ചൊല്ലുങ്ങ. വിശ്വാസത്തിന് തോൽവി അത് ദൈവം ഏകനെന്ന് അവൻ വിശ്വസിക്കുന്നുണ്ട്, പക്ഷെ ദൈവത്തിന്റെ വചനം അവൻ അനുസരിക്കുന്നില്ല. ദൈവൻ ഒരുവർ ഉണ്ടെന്ന് അവൻ വിശ്വസിക്കണം, ആ ദൈവയുടെ വസനത്തെ അവൻ വിശ്വസിക്കണം. വെളിപ്പെടുത്തേണ്ടത് പറഞ്ഞുകൊണ്ടല്ല, പ്രവർത്തിച്ചുകൊണ്ട് അവൻ കാണിച്ചുകൊണ്ട്. അവിടെ എന്താ വിശ്വാസത്തെ വെളിപ്പെടുത്തി കാണിക്കുന്നത്? സൊല്ലുകളാലല്ല, വാർത്തയിനാലല്ല, ക്രിയയിനാലേ, സേൽപാടുകളിനാലേ. മറ്റൊരു കാര്യം കൂടെ പറയട്ടെ, ആ ഇതോടുള്ള ഒരു കാര്യത്തിൽ കൂടെ ചൊല്ലുകേ, വചനം അനുസരിക്കുന്നു. ഇവൻ എന്തറിയാം? ഇവൻ വസനത്തിക്ക് കീഴ്പ്പെടിയവല്ലേ എന്താണോ ഇവനക്ക് എന്നാ തെറിയോ? വചനം അറിയാം. യേശുക്രിസ്തുവിനെ പരീക്ഷിക്കാൻ പോയപ്പോൾ വചനം കൊണ്ടാണ് അവൻ പരീക്ഷിച്ചത്. ക്രിസ്തു യേശുവിനെ ചോദിക്കുമ്പോഴാണ് പോകുന്നത്, വസനത്തിനാലേ താൻ ചോദിച്ചു പാത്താം. ഇന്നും നമ്മുടെ അവസ്ഥ അതാ, ഇന്നേക്ക് നമ്മുടെ ഇന്നലെ അതുതാണ്. നമ്മൾ വചനം അനുസരിച്ചില്ലെങ്കിലും നമുക്ക് വചനം അറിയാം. നമുക്ക് വസനത്തിക്ക് നമ്മൾ കീഴ്പ്പെടിയല്ലേ എന്താലും നമുക്ക് നന്നാകെ വസനം തിരിയും. ബ്രദറുകാരുടെ ഇടയിലെ കൊച്ചു പിള്ളേര് മുതൽ വചനം അറിയാവുന്ന സഹോദര സഭയിലെ നടുവിലെ ചിന്ന പിള്ളേരിലിരുന്ന് എല്ലാവർക്കും നന്നാകെ വസനം തിരിയും. എല്ലാരും പ്രസംഗിക്കുന്നവര് ചില നമ്മുടെയൊക്കെ കുടുംബത്തിൽ ഇങ്ങനെ പറന്നു വരുമ്പോ തന്നെ പ്രസംഗിച്ചുകൊണ്ടാണ്. ചില നേരം നമ്മുടെ കുടുംബത്തിലെ ഒരു പിള്ളേർ പറന്നു വരുമ്പോ കൂടെ പ്രസംഗം പണിയിട്ടാ വരാൻ. എല്ലാവർക്കും വചനം അറിയാം, എല്ലാവർക്കും വസനം തിരിയും. ദൈവദാസന്റെ എഴുത്ത് ഞാൻ വായിച്ചത് എന്താണെന്ന്, ഒരു മുറി ഒരു ദൈവമുടിയ മനുഷ്യരുടെ എഴുതുന്നതിൽ നാം വാസിക്കപ്പെടുന്നത് എന്ന് തിരിയുമാ? അദ്ദേഹം പറഞ്ഞത് ഇങ്ങനെയാ, അവർ എഴുതുന്നതാണ് വാർത്ത വെളിപ്പെടി. എല്ലാവർക്കും വചനത്തിന്റെ ആഴങ്ങളിലേക്ക് പോകണമെന്ന് താല്പര്യമാണ്. എല്ലോരും വസനത്തിൻ ആഴങ്ങൾക്കുള്ളായി ചെല്ല വേണ്ടുമെന്ന് ആശയപ്പെടുകാറ്. യോഗത്തിന് മുൻപ് ഒരാളെ പ്രാർത്ഥിക്കാൻ ഏൽപ്പിച്ചാൽ, ഒരുവേളെ ഈ കൂട്ടത്തിന് മുന്നാലെ ഒരുവരെ ജപിക്കുമടിയാകെ അഴൈത്താൽ, ശുശ്രൂഷയുടെ അനുഗ്രഹത്തിന് വേണ്ടി അയാൾ പ്രാർത്ഥിക്കും. അവർ ഇന്ന് ശൈലിയും ആശീർവാദത്തിക്കാക അവർ ജപം പണുക. ആ പ്രാർത്ഥനയിൽ മിക്കവാറും ഓർക്കുന്ന ഒരു വാചകമാണ്, അന്ന് ജപത്തിലെ അധികമായി നിലവ് കൂറപ്പെടുകിற ഒരു വസനം ഒരുക്കുക. നിന്റെ ദാസനെ വചനത്തിന്റെ ആഴങ്ങളിലേക്ക് ഇറക്കി വിട്ട് ഏറിയ മുത്തുകളെ പെറുക്കിക്കൊണ്ടു വരാം. ആണ്ടവരെ ഉമ്മുടേ ദാസനെ വസനത്തിന് ആഴങ്ങൾക്കുള്ളായി കൊണ്ടു ചെന്ന് വിലയേറപ്പെട്ട മുത്തുക്കളെ എടുത്തുകൊണ്ട് വര ഉദവി ചെയ്യും. ആഴങ്ങളൊന്നും ഇല്ലെങ്കിൽ ആഴങ്ങളൊന്നും ഇല്ല എന്താ ഇറങ്ങാൻ നേരത്തെ പറയും, ഇറങ്ങുന്ന നേരത്തെ ചൊല്ലുവാങ്ങ മെനക്കേടായിപ്പോയി, ரொம்ப கஷ்டமாயி போச்சு. തോട്ട്സ് ഒന്നും ഇല്ല, നല്ല ചിന്തനകൾ ഒന്നും തോട്ട്സ് ഒന്നും ഇല്ല. അപ്പൊ നമുക്കൊക്കെ ആഴത്തിൽ ചെല്ലണം. അപ്പൊ നമ്മളാ കൊഞ്ച ആഴമാ പോണം. അടുത്ത വാചകം പറയുന്ന എന്താണെന്നറിയാം? എന്റെ ദൈവയുടെ മനിതർ അടുത്ത് എന്നാ വാർത്ത എഴുതുകാൻ തരുമാ? വചനത്തിന്റെ ആഴങ്ങളിലേക്ക് ഇറങ്ങണമെന്ന് താല്പര്യമുള്ളവർക്ക് വചനം അവരുടെ ജീവിതത്തിന്റെ ആഴങ്ങളിലേക്ക് ഇറങ്ങാൻ താല്പര്യം. വസനത്തിൻ ആഴങ്ങൾക്കുള്ളായി കടന്നു പോക വേണ്ടുമെന്ന് ആശയുള്ളതാണ് അനേകർക്ക്. വസനം അവരുടെ വാഴ്ക്കയിൽ ആഴങ്ങൾക്കുള്ളായി കടന്നു ചെല്ല വേണ്ടുമെന്നതാണ് ആശയില്ലേ? അതുതാണ് നമ്മുടെ ഏർപ്പെട്ടിരിക്കുന്ന തോൽവി. ദൈവം വചനത്തിന്റെ ആഴങ്ങളിലേക്ക് ഇറങ്ങി വചനം അറിയാം, പക്ഷേ ആ അറിയുന്ന വചനം ജീവിതത്തിന്റെ ആഴങ്ങളിലേക്ക് ഇറക്കി വിടണമെന്ന് നമുക്ക് താല്പര്യമില്ല. ദൈവയുടെ വസനങ്ങളിൽ ആഴങ്ങൾക്കുള്ളാതെ ഇറങ്ങി ദൈവയുടെ വസനങ്ങളെ നാം നന്നായി അറിഞ്ഞിരിക്കിറോം, ആനാൽ അന്ന വസനങ്ങൾ നമ്മുടെ വാഴ്ക്കയിൽ ആഴങ്ങൾക്കുള്ളാതെ ഇറങ്ങി ചെല്ല വേണ്ടുമെന്ന് നാം വിരുമ്പുകളില്ല. പ്രഭു
சம்பாஷணத்தில் எந்தெங்கிலும் பிசகு வந்தால் கண்டுபிடிக்க நம்ம வலிய கழிவுள்ள செய்தியிலே ஏதாவது பிழை ஏற்படும் என்றால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் மிக திறமைசாலிகளாக இருக்கிறோம். மற்ற பார்ட்டிக்கார் எந்த விவரக்கேடு பண்ணாலும் அதனெல்லாம் மற்ற சோதரும் பண்ணி முடியும். அதான் மற்ற கட்சிக்கார் வேற ஏதாவது சொன்னால் அதை கேட்டு சோதரம் சொல்லி கொண்டிருப்பார்கள். நம்ம வரையும் வேண்டாம் கோயில் சரியல்ல உபதேசம் சரியல்ல. ஆனா நாம சொல்லுவோம் அந்த குறிப்பு சரியில்லை இந்த இதுல உபதேச பிழை இருக்கிறது. அது நம்மளே சம்பந்திச்சு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆசை. அது நம்மை பொறுத்த மட்டிலே அது ஒரு கூடுதலான காரியமா வெளிப்படுத்தேண்டது தெய்வம் நம்மோடு அருளி செய்திருக்கிற இந்த தெய்வ வசனம் அனுசரிச்சு கொண்டான ஆ விசுவாசம் தெளிச்சு கொடுக்கின்றது. ஆகவே அதை நாம் நிரூபித்து காண்பிக்க வேண்டியது நாம் வேத வசனத்தை வாசிக்கிற கேட்கிற அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மூலமாய் நம்மிலே அதை நிரூபித்து காண்பிக்க வேண்டிய அவசியமாய் லேகனத்திலேக்கு நமக்கு ஒன்று வரலாம். எபேசருக்கு நிருபத்துக்கு நேராக நாம் கடந்து வரலாம். எபேசருக்கு லேகனம் அஞ்சாம் அத்தியாயத்தின் ஒன்பதாமத்தை வாக்கியம் ஒன்று வாங்க. எபேசருக்கு ஐந்தாம் அதிகாரத்தினுடைய ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஜீவிதத்தில் கர்த்தாவின் பிரசாதமாயது எந்தாணம் நாம் பரிசோதிச்சு கொண்டிருக்கிறோம். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பரிசோதிக்கணும் எங்கே சோதித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு பரிசோதிக்கணும் எங்கே சோதிச்சு பார்க்கணும் பரிசோதிக்கணும் எனக்கு என் தெய்வத்தில் என்னை குறிச்சுள்ள பிரசாதம் எந்தோக்கையானது பரிசோதிக்கணும். தினந்தோறும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலமாக தேவனுக்கு பிரியமானது என்னிலே இருக்கிறதா என்கிறதை நாம் ஒவ்வொரு நாள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எந்தெங்கிலும் கூட அனுசரிக்கானுண்டோ என்று பரிசோதிச்சு கொண்டிருக்கிறேன்.
இன்னும் நான் இதை கீழ்ப்படியாத காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா என்கிறதை நான் சோதித்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். தேவனுக்கு மகிமை. என்னை சத்திக்கிற சகோதரி சகோதரன்மாரே, என்னை கவனிக்க கூடியதான சகோதரனே சகோதரியே, வாரிப சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஊழியர்களே, சபை மூப்பர்களே, ஊழியர்களே, அவ்விதமாக நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் விசுவாசத்தில் இருக்கிறோம் என்கிறதை நாம் நிரூபித்து காண்பிக்க முடியும். அடுத்த கிளாஸில் அது வசனம் அனுசரிச்சு கொண்டு விசுவாசம் தெளிச்ச சில வியக்திகள் சம்பவங்கள் ஓர்ப்பிக்க ஞான ஆகிறேன். அடுத்த வகுப்பிலே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தாங்கள் விசுவாசத்தில் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்த சில மனிதர்களை சில நிகழ்வுகளை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க வருகிறேன். தெய்வ வசனமும் இப்போ கேட்ட தெய்வ வசனமும் ஹதயத்தில் சிந்திச்சு கொண்டிருப்பார். தெய்வம் எங்களை சகாய். காலையில் கேட்ட தேவனுடைய வார்த்தையும் இப்பொழுது கேட்ட தேவனுடைய வார்த்தையும் உங்களுடைய இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்க தேவன் உதவி செய்வார். நீங்கள் விசுவாசத்தில் இருக்கின்றோ என்று நீங்களே தன்னை சோதனை. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். ஓயா நீங்கள் அதை தெளிச்சு மட்டுமல்ல நீங்கள் அதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். எங்கே எப்படி வசனம் அனுசரிக்கிறது வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது கதாவசகாய ஆண்டவர் உதவி செய்வார்.